வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் சிக்கி. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா துணிவு ப்ளஸ் வாரிஸ் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது பை படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்க்க போன ரசிகர்கள், ஸோ துணிவு படம் பார்க்க போன ரசிகர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து திரைத்துறை மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க நடித்து நல்லா இருக்காங்க, அவங்க வேலையை அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அதையே நம்ம நினச்சிட்டு உட்காந்து அதையே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு ஸோ நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி இதெல்லாம் பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி பிரச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிரச்சனை. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணிவு ப்ளஸ் வாரிசு ஸோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரசிகர்கள்லாம் செம்ம கொண்டாடத்தில் இருப்பீங்க. ஸோ படமும் மேக்ஸிமம் எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. படம் நல்லாயிருக்கு நல்லான்றதை தாண்டி சரிங்களா, அவங்கள நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஆர்வத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி துணிவு படம் பார்க்க போனேன். நேற்று தான் ரோஹினி தட்டினாங்க, அங்கே ஒரு பையன் வந்து அந்த லாரில் ஏறி ஆட்டம் போயிட்டு கீழே இறங்கும்போது அந்த வீல் வந்து வயிற்றில் ஏறி சப்போஸ் அந்த பையன் வந்து இறந்துட்டான், சப்போஸ் பெல்ல அந்த பையன். ஸோ அந்த உடைய குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சரிங்களா. ஒரு குடும்பம் ஒரு பையனை பெற்று ஸோ வளர்த்து ஸோ காலேஜ்லாம் படிக்க வச்சு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கவும் காசெல்லாம் கொடுத்து போயிட்டு பார்த்துட்டு வாடான்னு சொன்ன இடத்துல போயிட்டு ஸோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஒரு வீல் வச்சு இன்னொரு கேள்விப்பட்டேன். ஸோ மேலே அந்த இன்னும் இந்த பறக்க விடுவாங்க, அது சம்திங் இந்த திருவிழா பயன்படுத்தின அந்த சிலா குத்துறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சில பேர் பண்ணுறாங்க. ஒரு படம் பார்க்க போகிறீங்க, ரசிக்க போகிறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ படம் நல்லாயிருக்கு, கை திட்டு சிரி சந்தோஷமாரி ஒரு 2.5 hours சரிங்களா, அவ்வளோதான் படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்துடணும். அதை விட்டுட்டு ஸோ நம்ம இஷ்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அதை பாலாபிஷேகம் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாலேஜ் பீப்புள் யாருமே வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னொரு சைடு பேசுவோம், இவ்வளோ பேர் ரசிகர்கள் பேசுகிறாங்க. ஸோ தலையாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும், இல்லை வந்து தல ரசிகர்களாக இருக்கட்டும் தளபதி ரசிகர்கள், ரெண்டு பேர் வந்து இது மாதிரிலாம் பண்ணாதே அப்படி வெளியில் வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சப்போஸ் அது அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க இஷ்டம் சொன்னால் ஒருவேளை மார்க்கெட் போயிடுமா அப்படின்னு யோசிக்கிறாங்களோ இல்லை என்னவோ தெரில, வந்து அவங்களும் கண்டிக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு நாலேஜ் இருக்குது, நம்ம போயிட்டு இன்றைக்கி அவங்களுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சரிங்களா. இன்றைக்கி வந்து தல சாரோ ஸோ யாரோ வந்து மீட் பண்ணி பார்த்து ஏதோ ஆறுதல் சொல்லி கொடுத்துடலாம், பட் அந்த உயிருன்றது போயிடுச்சு. அவங்க நிலையான ஸோ ஒரு பாசம் இருந்திருக்கும் அந்த பையன் கூட, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு தானே. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, நம்ம ஸ்லோவாக போவோம், பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷமாக வந்துட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு ப்ளெக்ஸ்லாம் வைங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல பாலாபிஷேகம் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஒரு பையனை பெற்று வளர்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் வர போகிறப்ப ஸோ இந்த மாதிரி வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் கேட்குறேன், ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஸோ ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, என்ன பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம்? ஏன்னா நம்ம அவ்வளோ டிக்கெட் காசு போட்டு வாங்கி கொண்டு போய் படத்தை பார்க்குறோம், படம் பார்த்துட்டு ஸோ நிம்மதியாக வர்றோமா? இல்லை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று சம்திங் ஸோ அந்த பையன் இறந்து போனது, அவங்க அம்மா பேசினது, அவனுடைய ஃப்ரெண்டு பேச சர்க்கிளில் பேசினது, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எல்லாத்துக்குமே. படம் பார்க்க போங்க, பாருங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த படத்தை ஸோ பார்த்தீங்களா அதோட தேட்டரோடு என்டர்டெயின் விட்டுட்டு வாங்க, ரியல் லைஃபில் வந்துடுங்க. ஸோ படம் அப்படின்றது வந்து நம்ம மூளையோட ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது. ஸோ என்டர்டெயின் பண்ண ஜாலியாக இருந்துட்டு ஸோ வந்துடலாம். அதை விட்டுட்டு அவங்களே பிடிச்சிட்டு நம்ம தூங்கிட்டுலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. தயவு செஞ்சு நம்மளை வந்து அதாவது இப்போ வந்து தலையோ தளபதியோ ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோடய ஃபேன்ஸ்லாம் அப்படி பண்ணாதீங்கப்பா, ஸோ படம் பார்க்க வரீங்களா வாங்க, இந்த மாதிரி பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஸோ நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ டீசெண்டாக வாங்க, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க, கை திட்டுங்க, சிரிங்க. ஸோ அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லி வெளியில் ரெண்டு பேருமே வந்து ஒரு சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா இருக்கும். கேட்குறாங்களா எனக்கு தெரியாது, சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரசிகர்கள் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா நான் பெருசாக நீ பெருசாக அடிச்சுக்கிறது தான் அதிகமாக இருக்குது, அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வன்மம் இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க படம் நடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் படம் காசு செலவு பண்ணி படம் பார்க்குறீங்க, செலவு பண்ணதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிதான்னு பாருங்கள். ஒருவேளை கிடச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, குட். ஸோ அதோடு நம்ம அந்த தேட்டரோடு விட்டுட்டு வந்துடணும். அங்கேயே பிடிச்சிட்டோம், அவங்களே பிடிச்சி தொங்கிக்கிட்டு குதிக்கிறது நடாது. இவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பினஸாக இருக்குல்ல உங்கள் அம்மா அப்பா பிறந்த நாளுக்கு, ஸோ இவ்வளோ ஹாப்பினஸ், தங்கச்சி பிறந்தநாளாக இருக்கட்டும், அண்ணன் பிறந்தநாளாக இருக்கட்டும், ஸோ பர்த்டேவாக இருக்கட்டும், இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்னு சொல்லுங்கள். ஐ அக்செப்டட் இருக்க மாட்டேங்க. மேக்ஸிமம் ஒரு கேக்கு ஒரு ஷேரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து ரிலாக்ஸாக கட் பண்ணிட்டு போயிருப்போம். இங்கே என்ன பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க,
எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறீங்க? நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரோன்ற இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஒரு மனுஷனும் ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ அவங்க சக்ஸஸ் பீப்புள் சரிங்களா, அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க, அவங்களுடைய டிசிஷன் எடுத்து அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால தான் நம்ம கொண்டாடுறோம். உங்களை நீங்கள் யார் கொண்டாட போகிறா? ஸோ நீங்கள் இவ்வளோ பேரை கொண்டாடுறீங்களே, நீங்கள் ஏதாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆனால் தான் உங்களை யாராவது வேறாலும் கொண்டாடுவாங்க சரிங்களா. நீங்கள் அதை நோக்கி போங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் சொன்னாலும் ஆக்டர் குட் ஆக்டர் சொன்னாலும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ கொண்டாடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதோட முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. தயவு செஞ்சு படம் பார்க்க போனால் போய் பாருங்கள். ஸோ தலை சாராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், தன்னுடைய ரசிகர்களுக்கு வாய்ப்பு போய் மீட் பண்ணி ஏதாவது ஒன்று ஆறுதல் சொல்கிற மாதிரி கையில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயங்கள் இது தான். ஸோ படம் பார்க்க போனீங்கன்னா படத்தை மட்டும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிளம்பி சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்கம்பா, லவ் யூ ஸோ மச், பை பை.